கிடப்பங்கு. சிக்ஸ் டைம் ஐபிசி வேர்ல்ட் சாம்பியனா இருக்கேன் அண்ட் சிக்ஸ் டைம்ஸ் சாம்பியன்ஷிப் நோட் திஸ் பாயிண்ட் அடுத்தது ஃபோர் ஏஷியன் பேரா கேம்ஸ் வந்து ஃபோர் மெடலிஸ்ட் ஒன் கோல்ட் மெடல் டூ சில்வர் ஒன் பிரான்ஸ் ஓகே அதெல்லாம் வந்து ஒரு மெடல் வாங்குறதுன்றதே வந்து பெரிய விஷயம் இல்லை ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா இவங்க ஒரே மேட்ச்ல நாலு மெடலையும் நீங்க வாங்கிட்டீங்க இல்லையா எப்படி ஃபீல் பண்ணீங்க அப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஏன்னா வந்து 2018ல இது நடந்தது அந்த தடவை தான் முதல் தடவையா வந்து செஸ் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க இந்த பேரா கேம்ஸ் ஓ ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போதே நீங்க ஃபர்ஸ்ட் டைம்லயே நாலு மெடல் வாங்கிட்டீங்க அது ஆக்சுவலி வந்து எனக்கு அதுல கலந்துட்டதே எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமா இருந்தது ஸோ ஏன்னா அது பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் வந்து ஒலிம்பிக்ஸ்லயோ இல்ல ஏசியன் கேம்ஸ்லயோ விளையாடணும்ன்ற ஆசை வந்து எல்லாத்துக்கும் அதிகமா இருக்கும் ஸோ இதுல கலந்துகிட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது அண்ட் நான் கலந்துக்கும் போதே நிச்சயம் நான் வந்து மெடல் அடிப்பேன்ற அந்த நம்பிக்கை எனக்கு இருந்தது கான்ஃபிடன்ஸ் நல்லாவே இருந்தது ஆமா அது இல்லாம கடவுளுடைய கிருபை அதான் சொல்ல முடியும் ஸோ அது ஃபர்ஸ்ட் நான் ஆக்சுவலி இது வந்து எனக்கு ரேபிட் அண்ட் ஸ்டாண்டர்ட் மேட்ச்னு சொல்லுவாங்க ஸ்லோ மேட்ச் ஸோ இது ரெண்டுலையுமே நான் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தேன் அதில் வந்து எனக்கு ஸ்லோ மேட்ச் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க ஆக்சுவலி நான் வந்து பேசிக்கலி நான் ஸ்லோவாக தான் விளாடுவேன் ரேபிட் வந்து எப்பயாவது மேட்ச்ல விளாட்றதா உண்டு வந்து ரெகுலராக அது கிடையாது நான் ஸ்லோவாக தான் விளாடுவேன் பட் எனக்கு என்னன்னா ஸ்லோ மேட்ச் வச்சிருந்ததுல வந்து த்ரீ டேஸ் வச்சிருந்தாங்க அதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேட்ச் நான் லாஸ் ஆயிட்டேன் சில்வர் மெடல் வாங்கினேன் கோல்டு மெடல் எப்படி இருந்ததுன்னே பார்த்தேன் ஸோ அப்போ வந்து எனக்கு என்னன்னா நெக்ஸ்ட் அடுத்தது இமிடியேட்டா எனக்கு அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே அடுத்து வந்து ரேபிட் மேட்ச் ஸ்டார்ட் ஆனது அன்னைக்கு ஸோ அட்லீஸ்ட் நம்ம அந்த ரேபிட்லனாவது நம்ம கோல்டு மெடல் வாங்கி ஆகணும் ஏன்னா தோத்துட்டோம் இந்த மேட்ச்ல எப்படியாவது நான் மெடல் எடுத்தே ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க ஆமா ஓகே அதுக்கப்புறம் என்னன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க அங்க வின் பண்ணா மட்டும்தான் நம்மளுடைய நேஷனல் ஆந்தம் அங்க போடுவாங்க ஸோ அது ஒரு பெரிய ஒரு பிரஸ்டீஜியஸ் ஒரு ஃபீலிங் இல்லையா ஸோ அப்படின்னும் போது எனக்கு கண்டிப்பா நம்ம நம்மளால நம்மளுடைய தேசத்துக்கு ஒரு பெருமை தேடணும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது ஸோ நான் கன்சன்ட்ரேட் பண்ணி விளாண்டேன் ஸோ அதுல வந்து எல்லாமே எல்லாருக்கும் ஜெயிச்சாச்சு ஸோ அதே மூணாவது நாள் வந்து எனக்கு கோல்டு மெடல் வந்ததுதான் ரொம்ப சந்தோஷமா கோல்டு மெடல் வாங்கிட்டீங்க பிளஸ் நம்ம நேஷனல் ஆந்தத்தையும் வந்து போட வச்சுட்டீங்க சோ டீம்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல வந்து பிராண்ட்ஸ் அதாவது ஸ்டாண்டர்ட்ல வந்து டீம்ல வந்து பிராண்ட்ஸ் வாங்கணும் ரேபிட்ல வந்துட்டு சில்வர் வாங்கணும் ஓகே ஜெனிதா ரொம்ப நன்றி அதாவது உங்ககிட்ட வந்து நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படின்னு சொல்லி விவேக் அவர் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு நாளைக்கு அவரோட ஸ்பெஷாலிட்டி என்ன எங்க போனாலும் இந்த ரெண்டு கப்பு வச்சிருவாரு அவரு ஆமா என்னன்னா இப்ப அவர் கேள்விகள் கொடுத்திருக்காரு கேள்விகளையும் ஆரம்பிக்கலாம் நம்ம கேமையும் நம்ம ஆரம்பிக்கலாம் முத கேள்வி உங்களோட குழந்தை பருவத்துல நீங்க வந்து எப்படி நேரத்தை செலவிட்டீங்க குழந்தை பருவத்துல நான் எப்போதும் எல்லாரும் இருக்க மாதிரிதான் இது பண்ணிட்டு இருந்தேன் பட் எனக்கு வந்து அப்பாதான் எனக்கு முதல்ல செஸ் சொல்லி கொடுத்தாங்க அப்பா வந்து அவங்க டீச்சரா இருந்தாங்க சோ அவங்க வந்து 8th ஸ்டாண்டர்ட்ல ஒரு லெசன் இங்கிலீஷ் லெசன் வந்து வில்லியம் ஸ்டீல் அப்படின ஒரு லெசன் அது அவங்க வந்து அவங்களுடைய பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது அந்த லெசன் முழுக்க முழுக்க வந்து உடல் ஊனமற்றவர்கள் எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்ட்ல சாதிச்சாங்க அப்படின்னு சோ அது அவங்க அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்னை பத்தி யோசித்தாங்க சோ அதனால அன்னைக்கே வந்து என்கிட்ட கேட்டாங்க நான் உனக்கு ஒரு கேம் சொல்லி தரேன் அதுல உனால மிகப்பெரிய சாம்பியனா வர முடியும் அப்படின்னாங்க நான் வந்து அப்போ வந்து எல்லாரும் விளையாண்டுட்டு இருக்கதை நான் பாத்துட்டு இருப்பேன் அதுதான் சோ நான் சொன்னேன் அப்பாட்ட என்ன கேம்ப்பா என்னால விளையாட முடியும் நான் என்ன விளையாடுறது அப்படின்னு தான் நான் கேட்டேன் அப்பா சொன்னாங்க உன்னால விளையாடக்கூடிய கேம் தான் நான் உனக்கு சொல்லி கொடுக்க போறேன்னு சொல்லி செஸ் சொல்லி கொடுத்தாங்க சொல்லி கொடுத்து ஒரு ரெண்டு மூணு மாதத்திலே வந்து திருச்சியில வந்து பிரைமரி லெவல் அப்ப நான் தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன் ஓ தேர்ட் ஸ்டாண்டர்ட்லயே ஆரம்பிச்சிட்டீங்க ஓகே சோ அப்போ வந்து பிரைமரி லெவலுக்கு நடந்தது நான் அதுல கலந்துகிட்டேன் என்னுடைய முதல் போட்டியிலே முதல் பரிசு வந்தேன் சோ அது எனக்கு ரொம்ப மேட்ச்லயே நீங்க வின் பண்ணிட்டீங்க சூப்பர் சூப்பர் சூப்பர்
சோ அது எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்தது தொடர்ந்து விளையாடுறதுக்கு. ஓகே இப்போ ஏமு ஆ விளையாடுங்க. இப்போ என்னோட அடுத்த கேள்வி, அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் நீங்க ஜெயிச்சிங்களே உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? அந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிக்கும் போது உங்களுக்கு இந்த செஸ் விளையாடணும்ன்றது எப்படியோ தோணிருக்கும், வந்து வீட்டுல வந்து அப்பா சொல்லி கொடுத்தாரு, அது எப்படி தோணுச்சு உங்களுக்கு? அதுலயே ஃபர்ஸ்ட் மேட்ச் ஜெயிச்சிட்டீங்க, அப்போ எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி அப்போ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அதான் டோர்னமெண்ட்னோட நான் இப்படி மூவ் பண்றதுக்கு எல்லாமே வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு கையெல்லாம் அப்படியே நடுங்கும். ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட்ல கை நடுங்குச்சு ஆனா வின் பண்ணிட்டீங்க. ஆமா ஓகே. ஆனா அது வின் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அது தெரியல, ஏன்னா எதா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா நான் அப்பா கூட தான் எப்போதும் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருந்தேன். சோ அப்பாட்ட தான் விளையாண்டுட்டே இருப்பேன். அப்பா வந்து என்னை எல்லா கேமே ஜெயிச்சிருவாங்க. அப்போ வந்து நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா நான் மேட்சுக்கு முன்னாடி அப்பா ஒரு கேம்னால ஜெயிச்சிட்டேன்னா கண்டிப்பா நான் வந்து அப்பாவை ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டுட்டு இருந்தோம் முதல் நாள். அப்போ வந்து அப்பாவை கடைசி அன்னைக்கு நான் அன்னைக்கு அதாவது மேட்சுக்கு முதல் நாள் கடைசி நான் விளையாடும் போது ஜெயிச்சிட்டேன். ஓகே ஜெனிதா, வந்து அது தந்தை தான் உங்களுக்கு நல்ல வழிகாட்டியா இருந்திருக்காரு, அவரை ஜெயிச்சோடனே உங்களுக்கு கான்பிடன்ட் இன்னும் அதிகமா வளர்ந்துருக்கு. என்னென்ன மாதிரி தளங்கள்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? இப்போ ஒரு ஒரு இடத்துக்கு போறப்ப நீங்க வந்து என்னென்ன இது ஃபேஸ் பண்ணிருப்பீங்க இல்லையா, ஒரு சில பிரச்சனைகள் பார்த்திருப்பீங்க, இல்ல ஒரு சில இடத்துல வந்து என்ன சொல்றது நீங்க நினைச்சதை விட டஃப்னஸ் அதிகமா இருந்திருக்கும், அதெல்லாம் எப்படி நீங்க ஃபேஸ் பண்ணீங்க? அதாவது நான் வந்து இதுதான் வரும் அதுதான் வரும் அப்படின்னு சொல்லி எதுவும் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி போகல. பட் இப்ப நான் வந்து இங்க விளையாடுறதுக்கும் ஃபாரின்ல போறதுக்கும் வந்து நிறைய டிஃபரன்ஸ் இருந்தது. ஏன்னா நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து 2007ல, அதுதான் என்னுடைய முதல் ஃபாரின் ட்ரிப். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் இங்க லோக்கல்ல விளையாண்டேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஃபர்ஸ்ட் திருச்சியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஸ்டேட் சென்னை இது மாதிரி தமிழ்நாட்டுல நடந்த பல மாவட்டங்கள்லயும் போய் நான் கலந்து விளையாண்டு வின் பண்ணேன். பட் நான் அப்ப என்னுடைய ஏஜ் கேட்டகரியில விளையாண்டது எல்லாமே நார்மல் பீப்புள் கூட தான். டிசேபிள்னு தனியா அந்த டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்குன்னு தனியா இருக்கக்கூடிய அந்த கேட்டகரி கிடையாது. நார்மல் நல்லா இருக்கவங்க கூட தான் நான் ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களையும் அந்த டோர்னமெண்ட்ல வின் பண்ணேன். சோ அது வந்து எனக்கு அப்ப வந்து அப்பதான் ஃபுல்லாமே என்னை கூட்டிட்டு போனது எல்லாமே அப்பா வந்து ஃபுல்லாமே எல்லாம் அப்பா ஹெல்ப் பண்ணாங்க. சோ அப்ப வந்துட்டு அது வந்து எனக்கு என்னன்னா அப்பா வந்து என்னை எப்போதும் தூக்கிட்டு தான் போவாங்க. சோ அது ஒரு சர்டன் ஏஜ் வரைக்கும் அப்படி போனாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து வீல் சேர் வச்சு வீல் சேர்ல தான் போக முடிந்தது. நான் அப்பாவுக்கு ஏஜ் ஆயிடுச்சு இல்லையா, சோ அதனால. அண்ட் தென் வந்துட்டு அப்படி இருக்கும்போது நான் ஃபேஸ் பண்ண விஷயங்கள் என்னன்னா ஃபாரின்ல இருந்து ஈஸியா வீல் சேர் போகக்கூடிய அந்த தளங்கள்லாம் நான் ஈஸியா இருக்கு. இங்கிருந்தும் அந்த டிஃபிகல்ட்டா இருக்கு. ரேம்ப் வசதி எல்லாம் சில இதுல இல்லாதது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா இப்ப நம்மள மாதிரி பாத்துட்டு இன்னும் நிறைய பேர் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு எல்லாம் அது ஒரு ஸ்ட்ரகிளா இருக்கு இல்லையா. அதாவது உங்களுக்கு வந்து இந்த செஸ் விளையாடுறதுல இந்த டஃப்னஸும் இல்ல, அது போயிட்டு வர்றதா உங்களுக்கு டஃப்னஸ் இருக்குது. ஃபேஸ் பண்ணிருக்கீங்க. ஓகே, நீங்க இது வரைக்கும் வந்து எங்கெங்கெல்லாம் நீங்க வந்து நிறைய இடத்துல வின் பண்ணிருப்பீங்க, நிறைய இடத்துல தோத்துருப்பீங்க, வின் பண்ணும்போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு, தோக்கும் போது உங்களுக்கு எப்படி ஃபீல் இருந்துச்சு? தோக்கும் போது நம்ம வந்து நம்ம வந்து நம்ம தோத்துட்டோமே நான் என்ன இருக்கும். பட் நம்ம தோக்கும் போதுதான் நிறைய விஷயத்த லேர்ன் பண்றோம் உண்மையிலே. ஜெயிக்கும் போது நம்ம எப்படியா நம்ம லூசிங் பொசிஷன்ல கூட சில சமயத்துல வந்து ஜெயிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு இதுல. பட் என்னன்னா நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்ன நினைக்கிறோம்னா நம்ம அந்த வெற்றி மட்டும்தான் நம்மளுடைய கண்ணுக்கு தெரியுதுன்னு நம்ம பண்ணின தவறுகள் நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா அதே சமயத்துல நம்ம தோக்கும் போது நம்மளுடைய நம்ம பண்ணின தவறுகள் தான் தெரியும். சோ அதனால நம்ம அதுல இருந்து நிறைய லேர்ன் பண்ணிக்கிறோம். சோ அது வந்து எனக்கு நிறைய நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்தது. தோல்வி தோல்வின்னு நம்ம எடுத்தாதான் அது தோல்வியா இருக்கும். அதுல இருந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கிறோம். நம்ம எடுக்கும் போது அது நல்ல ஒரு லேர்னிங் பர்பஸ்ல நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, உங்களோட அடுத்த மூவ் வெயிட்டிங்ல இருக்கு, சொன்னோடனே டக்குன்னு எடுத்து வச்சிட்டீங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, நீங்க வந்து ஆரம்பத்துல அப்பா தான் வந்து உங்களுக்கு செஸ் சொல்லி கொடுத்துருக்காரு இல்லையா, அவர் வந்து நீங்க ஆரம்பிச்சு ஒரு 3 மந்த்ஸ்க்குள்ள டோர்னமெண்ட் வந்துருச்சு, நீங்க வந்து டோர்னமெண்ட் பண்ணீங்க வின் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் மேற்கொண்டு நீங்க எங்க வந்து ட்ரைனிங் எடுத்தீங்க செஸ்ஸுக்கு?
அதுக்கப்புறம் இங்க திருச்சியில வந்து வெங்கட்ராமன் சார்னு சொல்லிட்டு ஸ்ரீரங்கத்துல இருக்காங்க, அவங்கள்ட்ட ஒரு 6 மந்த் எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து பெங்களூர்ல வந்து ராஜா ரவிசேகன் சொல்லி இன்டர்நேஷனல் மாஸ்டர் இருக்காங்க, இந்தியானுடைய 3rd இன்டர்நேஷனல் மாஸ்டர் அவங்க. அவங்கள்ட்ட நான் ரொம்ப நாள் எடுத்துப்பேன், அவங்கள்ட்ட வந்து எடுத்துட்டு இருந்தேன். அதாவது அவங்க அவங்கள்ட்ட எடுக்கிறதுனா நம்ம அங்கதான் போய் எடுக்கணும். பண்ணிக்கிட்டாலுமே இங்க இருந்து போயிட்டு வர விஷயம் எல்லாமே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையா இருந்தது. பட் எப்பவுமே அச்சீவ்மெண்ட் எதுவுமே ஈஸியா வந்துடாது, வந்துட்டாலும் அது நிலையா இருக்காது. கண்டிப்பா கண்டிப்பா, நீங்க சொன்னது உண்மையிலே. என்ன இதுல இருந்து எங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க வந்து ஒரு பெரிய எஃபர்ட் எடுத்திருக்கீங்க, இவ்வளவு பெரிய ஒரு நிலைமைக்கு வரதுக்கு நீங்க எஃபர்ட் எடுத்துக்கீங்க. இந்த எஃபர்ட்டுக்கு நடுவில் நீங்க வின் பண்ணது லாஸ்ட் எவ்வளவு இருந்தாலும், உங்க வாழ்க்கையில நீங்க முக்கியமானதா நினைக்கிறது என்ன? ஸ்டாக் ஆயிட்டீங்க, நான் மூவ் பண்ணிக்கிறேன். சந்தோஷமான விஷயம் தான். பட் பேசிக்கலி எனக்கு அதுக்கப்புறம் வந்து 2013ல தான் அந்த மேட்ச் விளையாடக்கூடிய எனக்கு சந்தர்ப்பங்கள் கிடைச்சது. சோ இடைப்பட்ட நாள்கள்ல நான் வந்து ரொம்ப ஆசைப்பட்டது வந்து ஒரு தடவையாவது வேர்ல்ட் சாம்பியன் ஆயிடணும் அப்படின்ட்டுதான். என்னால மறக்க முடியாத ஒரு விஷயம். ஏன் அப்படின்னா ஒவ்வொரு தடவையுமே வந்து நான் போராடிதான் வந்து வாங்கினேன். பட் என்னுடைய அந்த ஃபிஃப்த் டைம் நான் போகும்போது என்னுடைய பிரேயர்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டது 8th ரவுண்ட்ல நான் எப்படியாவது சாம்பியன் ஆகணும், 1 ரவுண்ட் இருக்கிறதுக்கு முன்னாடியே நான் சாம்பியன் ஆகணும். சோ அது கடவுளுக்கு சித்தம் இருந்தா எனக்கு தாங்க அப்படிதான் நான் வேணேன். அதே ஒரே கடவுளுக்கு சித்தம் இருந்ததுனால 8th ரவுண்ட்ல நான் வந்து வேர்ல்ட் சாம்பியன் ஆயாச்சு. சோ 9th ரவுண்ட்ல உங்களுக்கு நீங்க சாம்பியன் ஆயிட்டீங்க 8th ரவுண்ட்ல. சூப்பர் சூப்பர். சோ அது எனக்கு ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். ஏன்னா அதுல வந்து அதுல முக்கியமான 2 பிளேயர்ஸ் ரஷ்யாவை சேர்ந்த அந்தரேன்னு சொல்லிட்டு, அவரு வந்து 9 times வேர்ல்ட் சாம்பியன் ஆல்ரெடி. சோ அது இல்லாம எர்னமோன் சொல்லி அவங்க வந்து யுக்ரைன் நாட்டுக்காரங்க, அவங்க 6 தடவை வேர்ல்ட் சாம்பியன் எல்லாமே ஜென்ஸ்ல. சோ வந்து ஜென்ஸ வந்து லேடி வந்து ஜெயிச்சு வர்றதுன்றது ஒரு பெரிய ஒரு விஷயம். இங்க ஐபிசி வேர்ல்ட் மேட்ச்ன்றது வந்து தனித்தனியா நடத்த மாட்டாங்க, லேடிஸ்க்கு தனியா ஜென்ஸ்க்கு தனியா நடத்த மாட்டாங்க. ஆமா, எல்லாருமே கலந்துதான் அதுல விளையாடுறோம். சோ நம்ம எடுக்கக்கூடிய பாயிண்ட வச்சுதான் அதுல வந்து பிரைஸ் பண்ற இது வேர்ல்ட் சாம்பியன் ஆகிறது. சோ இவங்க ரெண்டு பேத்தையும் நான் வந்து அந்த ஒரே மேட்ச்ல பீட் பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். அது வந்து உங்களுக்கு வந்து கை கால் புரிஞ்சிருக்காது இல்லையா, வேண்டது எல்லாமே அன்னைக்கு நிறைவேறி இருக்கும். இதுல என்ன எனக்கு இப்ப பயம் வருது அப்படின்னா, 9 times வேர்ல்ட் சாம்பியனை ஜெயிச்சிட்டீங்க, 6 times சாம்பியன் ஜெயிச்சுட்டு, நீங்க 6 times சாம்பியன் உங்க முன்னாடி என்ன போர்டு குட்டி இப்படி உட்கார விட்டு இருக்கிறேன், நான் என்ன பண்ண போறேன்னு தெரியல எனக்கு. ஓகே, இதெல்லாம் ஒரு பக்கம். இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ நீங்க வந்து வீட்டுக்குள்ள அப்படின்னு பார்த்தா நீங்க ஒரு நபர், வீட்டை விட்டு வெளியில போகும்போது நீங்க வந்து ஒரு வேர்ல்டு சாம்பியன் பிளேயர். நீ ரெண்டுத்தையும் நீங்க எப்படி பாக்குறீங்க? எனக்கு ஒண்ணும் அந்த அளவுக்கு வித்தியாசம் தெரியல, ஏன்னா நான் அந்த மாதிரி எதுவும் நினைச்சுக்கிறது இல்ல. சோ கடவுளுடைய கிருபை, சோ அதனாலதான் இவ்வளவு தூரம் நான் ஜெயிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன்.
அது பிளஸ் வந்து அப்பா அம்மாவோடைய டெடிக்கேஷன் அண்ட் மை ஹார்ட் ஒர்க் நான் நினைக்கிறேன். ஓகே, எல்லாத்துக்கும் முதன்மையா நீங்க வந்து கடவுளை தான் வைக்கிறீங்க இல்லையா? அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க வந்து தூய்மை இந்தியாவோட தூதரா இருக்கிறீங்க, அத பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஆக்சுவலி நீ வந்து அவங்க கேட்டபோது நான் சொன்னேன், நான் நான் எதுக்கு சார், நான் என்ன பண்ண முடியும் நீங்க நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து என்ன சொல்றது, என்னால வந்து எங்கேயும் போக முடியாது, எங்கேயும் எதுவும் பண்ண முடியாது, பட் நான் என்ன பண்ண முடியும் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, நீங்க சொல்ற வார்த்தையில நிச்சயமா இருக்கு தூய்மை இது பண்றதுக்கு, அதனால நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எனக்கு அது ரொம்ப பெரிய சந்தோஷமா இருந்தது. அவங்க வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்க பேசினா போதும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி, அதான் உங்களோட வேர்டுக்கு வந்து அவ்வளவு வேல்யூ வந்துடுச்சு அந்த டைம்ல அப்படின்னு தான் சொல்லணும் இல்லையா? சரி, அதுதான் உங்களோட வேர்டுக்கு அன்னைக்கு வந்து வேல்யூ இருக்கு. ஓகே, நான் சைக்கிள் கேப்ல செக் வச்சேன், கண்டுபிடிச்சிட்டீங்க, பரவாயில்ல. ஓகே, பேக் வந்துடுறேன். ஐ என்ன சொல்றது, எதுவும் பின்வாங்கிக்கிறேன் நான். உங்களோட ஃபியூச்சர் பிளான்ஸ் என்ன இதுக்கு மேல? இது இதுக்கப்புறம் நீங்க என்ன பண்றதா இருக்கிறீங்க? இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டீங்க, ஒரு தூதராகவும் இருக்கிறீங்க, அடுத்தது உங்க பிளான் என்ன? நான் ஆக்சுவலி இப்போ வந்து இன்டர்நேஷ்னல் உமன் இன்டர்நேஷ்னல் மாஸ்டரா இருக்கேன். ஸோ நான் வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகணும் அப்படின்ட்டு தான் என்னுடைய. இப்போதைக்கு மாஸ்டரா இருக்கீங்க, அடுத்தது கிராண்ட் மாஸ்டர் ஆகணும். ஸோ அதுக்காக வந்து ப்ராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஆக்சுவலி லாஸ்ட் இயர் 2020 வந்து நிறைய மேட்சஸ்லாம் வந்து நாங்கள் ஏற்கனவே பிளான் பண்ணியிருந்தோம், பட் டியூ டு COVID-19னால எதுவும் போக முடியல. இந்த வருஷம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நல்லதா இருக்கும் நம்புறோம். ஓகே, அதாவது நீங்க வந்து கிராண்ட் மாஸ்டர் ஆகிறதுக்கு மாதா டிவி சார்பாகவும் மாதா டிவி பார்த்துட்டு இருக்க நேயர்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். என்ன அப்படின்னா, ஒரு சில இதெல்லாம் சொல்லுவாங்களே, இந்த கீபோர்டு வாசிக்கிறவங்க வந்து நடுவில் ஏதாவது நடுவில் கேப் விட்டாங்கன்னா மறந்துடுவாங்க, அந்த மாதிரிலாம் பழக்க வழக்கம் இருக்கு. இப்ப என்னன்னா, நீங்க இங்க இன்டர்வியூ கொடுத்துட்டு இருந்த கேப்ல நடுவுல மூவ் பண்றதே மறந்துட்டீங்க. அப்படி எல்லாம் இல்ல, நான் வந்து யாம் வச்சிருக்கேன், பட் நீங்க கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, நான் உங்களுக்கு பதில் சொல்லுவேன். சரி, ஓகே, இது என்ன விட செஸ்ல தான் ஷார்ப்பா இருக்கீங்க, பார்த்தா இன்டர்வியூலயும் ஷார்ப்பா தான் இருக்கீங்க. ஓகே, அடுத்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ ஏகப்பட்ட ஆஸ்பிரிங் பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, செஸ் பிளேயர்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ அவங்களுக்கு நீங்க வந்து ஏதாவது டிப்ஸ் இல்லை ஏதாவது அவங்களுக்கு ஏதாவது நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க, இப்படி உங்களை மாதிரி இல்லை உங்களை மாதிரி இல்லை நீங்க சொல்ல வேண்டிய ஏதாவது விஷயங்கள் இருக்கு, டிப்ஸ் ஏதாவது? அதாவது இப்போ நான் நிறைய பிளேயர்ஸ் பார்த்துருக்கேன், அவங்க எப்படின்னா வந்து விளையாட வருவாங்க, பட் அவங்க வந்து அச்சீவ் பண்ணா மட்டும்தான் ஃபீல்ல கண்டினியூ பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், கண்டினியூ பண்ணாம வந்து அதாவது என்ன சொல்றது, பேரண்டே சில சமயத்துல வந்துட்டு அவங்க நீங்க ஒரு டோர்னமெண்ட்ல அச்சீவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுறாங்க. ஸோ அது இல்லாம கண்டினியூ பண்ணாங்கன்னா நிச்சயமா வந்து எந்த ஃபீல்டா இருந்தாலும் சாதிக்க முடியும். எல்லாருமே வந்து நீங்க ஆரம்பத்திலே சொல்லிட்டீங்க என்னன்னா, ஒரு டைம் தோத்துட்டோம் அப்படின்னா அதுல இருந்து லேர்னிங் நான் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு நீங்க சொன்னதுதான். அந்த லேர்னிங் வந்து இருந்ததுனாலே தோத்துட்டோம் அப்படின்னு போது அதோட டிராப் பண்ணாம லேர்னிங் இருந்தாலே மேல மேல அடுத்த ஸ்டெப் வந்துட முடியும் தான். ஆனா என்னன்னா, நீங்க இவ்வளவு மேல வந்தும் அந்த சிம்பிளிசிட்டியை ஃபாலோ பண்றீங்களே, அதோட ரகசியம் என்ன எனக்கு தெரிஞ்சாகும்? அப்படிலாம் கிடையாது, சிம்பிளிசிட்டிலாம் எல்லாமே கடவுளோட கொடுத்த கொடை எனக்கு. ஸோ பேசிக்கா அவருக்கு தான் எல்லா புகழும். ஓகே, எல்லாம் போகும் இறைவனுக்கே அப்படின்னு சொல்லி கொடுத்துடுறீங்க. சூப்பர் சூப்பர், மூவ் பண்ணிட்டீங்களா? மூவ் பண்ணி செக் வேற வச்சிட்டீங்கன்னா என்ன பண்ண? ஓகே, அதை கவனிக்கலையே. ஓகே, அதான் நீங்க எங்க போனாலும் நீங்க எப்படி கரெக்டா செஸ்ஸுக்கு வந்துடுறீங்களோ அதை மாதிரி நான் என்ன கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே பதில் வந்து கடவுளுக்கு தான் புகழ் இருக்கு. ஓகே, இப்போ இன்னைக்கு வந்து நியூ இயர் நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம், இது ஒரு புது கேம்னு கூட சொல்லலாம் நியூ இயர். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு டஃப்னஸை தாண்டி நம்ம அடுத்த வருஷத்துக்குள்ள காலேஜிடும். இது இந்த தருணத்துல நீங்க வந்து பாத்துட்டு இருக்க செஸ் பிளேயர்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? ஒவ்வொரு கேமையும் வந்து அவங்க வந்து ரசிச்சு விளையாடணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்பதான் அவங்களுடைய ஒரிஜினாலிட்டி வந்து வெளியில வரும். நம்ம ஏதோ விளையாடும் அப்படின்னு இல்லாம ஒவ்வொரு கேமும் வந்து ஒவ்வொரு ரவுண்டுமே வந்து ஒவ்வொரு மேட்ச் மாதிரி எடுத்துட்டு அவங்க ஃபுல்லா அதுல இன்வால்வ்மெண்ட் பண்ணி ஆடினாங்கன்னா எந்த கேம் ஆனாலும் ஜெயிக்கலாம். ஓகே, பண்ற வேலையை ரசிச்சு பண்ணுங்க அப்படின்றீங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஓகே, பாத்துட்டு இருக்க நம்ம மாதா டிவி நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? நீங்க
கண்டிப்பா இது ஒரு வருஷத்தினுடைய முதல் நாள். கடவுளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் மேல இருக்கணும்னு நான் ஃபேர் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்து அவங்க என்னென்ன ஃபீல்டுல ஸ்டூடெண்ட் அதாவது பிள்ளைங்க விரும்புறாங்களோ அதுக்கு வந்து பேரண்ட் வந்து ஒத்துழைச்சாலே நிச்சயம் அவங்களால அச்சீவ் பண்ண முடியும். சோ அப்படி அச்சீவ் பண்ண என்னுடைய வாழ்த்துக்கள். செக்மேட். ஓ மை காட். ஓகே, நேரத்தையும் கேட்ட கேள்விக்கு பதிலையும் கொடுத்து முடிச்சிட்டீங்க, என்னோட ஆட்டத்தையும் முடிச்சிட்டீங்க, நம்ம கொடுத்த நேரமும் முடிஞ்சிடுச்சு. என்ன சொல்றது, ஓகே இதுல நீங்க சொன்னதை நான் எடுத்துக்கிறேன். இந்த என்னன்னா என்னோட வெற்றி வந்து இந்த ரெண்டு காயின், இவ்வளவு பெரிய வேர்ல்டு சாம்பியன் கிட்ட நான் வந்து ரெண்டு காயின் கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னோட தோல்வியை ஒத்துக்கொள்கிறேன். இந்த இடத்துல நம்ம வந்து நிகழ்ச்சியோட கடைசிக்கு வந்துட்டோம் கூட சொல்லலாம். நாங்க கேட்ட கேள்வி எல்லாத்துக்குமே நீங்க பதில் சொல்லிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு ஒரு இது இருக்கும் இல்லையா, நான் வந்து இதெல்லாம் யோசிச்சு வச்சிருந்தேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஏதாவது. அது மாதிரினா ஆக்சுவலி நான் 2016ல வந்து சென்னையில ஒரு நேஷனல் பீன் விமென்ஸ்க்கு நடந்தது, அதுல நான் விளையாண்டுட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் அனந்த் சார பார்த்ததே கிடையாது. சோ ஆனா வந்து செஸ் ஒலிம்பியாடுனா இட்ஸ் லைக் ஒலிம்பிக் மாதிரி, ஒலிம்பிக்ஸ்ல வந்து செஸ் கிடையாது. சோ செஸ் ஒலிம்பியாடு 180 கண்ட்ரீஸ்க்கு மேல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. மோர் தென் 1200 ஆர் 300 மேல வந்து பிளேயர்ஸ் வந்து விளையாடுவாங்க அதுல ஒரே இடத்துல. சோ அப்படின்னும் போது ஒவ்வொரு கண்ட்ரியோட பெஸ்ட் பிளேயர் தான் அதுல பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. சோ அதுல வந்து நான் வந்து டாப் 20ல இருக்க எல்லா பிளேயருமே பார்த்திருக்கேன், எக்ஸெப்ட் ஆன்சர் தவிர மீது எல்லாருமே நான் பார்த்திருக்கேன். ஹிந்து பேப்பர்ல வந்து எனக்கு பேட்டி எடுக்க வந்திருந்தாங்க. அப்ப இந்த மாதிரி கேள்வி கேட்ட போது நான் சொன்னேன் நான் ஆனந்த் சாரை பார்த்ததே கிடையாது. சோ அது அடுத்த நாளே பெரிய விஷயமா போட்டிருந்தாங்க. சோ அதை பார்த்துட்டு அவங்க ஆனந்த் சாரோட ஒய்ஃப் வந்து எனக்கு கால் பண்ணி இது வரைக்கும் பாக்கலன்றது எங்களுக்கு தெரிஞ்சவொடனே எனக்கு இதா இருந்தது. ஆனந்த் சார் இப்போ இல்ல, நான் வந்த உடனே கண்டிப்பா உங்களை கூப்பிடுறேன், நீங்க வந்து பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வருஷமே ஜூலை மாசம் வந்து என்னைய கூப்பிட்டு இருந்தாங்க. சோ அது அவங்க வீட்டுக்கே கூப்பிட்டு என்னைய வந்து என்கரேஜ் பண்ணி அவங்க மோட்டிவேட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சோ அப்ப நான் சொன்னேன், நான் வந்து அவங்கள பாக்குறதுக்கே இவ்வளோ விஷயங்கள் அதாவது இவ்வளோ அப்பயே நான் வந்து 3 times அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் ரிக்வஸ்ட் பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு வந்து நீங்க எப்ப மேட்ச் நடத்துறீங்கன்னு சொல்லுங்க, என்னுடைய நான் இங்க இருந்தேன்னா கண்டிப்பா வரேன்னு சொன்னாங்க. சோ 2017ல திருச்சியில வந்து நவம்பர்ல நடத்திருந்தோம் செகண்ட் நேஷனல் சாம்பியன்ஷிப். சோ அதுக்கு வந்து இனாக்ரேஷனுக்கு வந்திருந்தாங்க, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நினைச்சதை சாதிச்சிட்டீங்க நீங்க இன்னைக்கு. ஓகே சூப்பர் சூப்பர். இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த ஒரு சூப்பரான நேரத்துல உங்களோட நேரத்தை செலவிட்டு எங்களுக்கு உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துட்டது ரொம்ப நன்றி. அதே மாதிரி நீங்க வந்து பல பேருக்கு மோட்டிவேஷன் கொடுத்துருக்கீங்க, இதனால பல நடந்தவங்களும் பல பேர் இருப்பாங்க. அதே சமயம் நீங்க வந்து உங்க ஆசைப்படி கிராண்ட் மாஸ்டர் ஆவறதுக்கும் மாதா டிவி சார்பாகவும் மாதா டிவி பார்த்துட்டு இருக்கவங்க சார்பாகவும் நாங்க கடவுள்கிட்ட வேண்டும். மீண்டும் ஒரு முறை ஹாப்பி கிறிஸ்மஸ் அண்ட் ஹாப்பி டே. உங்களுக்கும் மாதா தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை நேயர்களுக்கும் மாதா குடும்பத்தில் உள்ள அத்தனை அனைவர்களுக்கும் என்னுடைய இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.